வணக்கம் சினிமா ரசிகர்களே, இது உங்கள் வி மூவி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2006 வந்த அப்போகலிப்டஸ். இந்த மூவி ஒரு டிராமா த்ரில்லர். இந்த மூவியை ரிவ்யூ பண்ணுறோம்னு கேட்டா நம்ம வியூவர்ஸ் சபரிக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கோசரம் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த படம் மாயன் காலகட்டத்துல நடந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோ கிராம மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோ வேட்டையெல்லாம் ஆடிக்கிட்டு தான் கிராம மக்களோட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அவர் மனைவி வேற மாசமா இருப்பாங்க. தான் மகனோடவும் தான் மனைவியோடவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் நைட்டு வில்லனோட குரூப் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க வில்லனோட குரூப். வில்ல அங்க இருக்கிறவங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருவான். வேட்டையாடி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு மீதி இருக்கிறவங்களை அடிமையா பிடிக்க ஆரம்பிப்பான். அதை கொண்டுகிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, தான் பொண்டாட்டி தான் மகனையும் கூட்டிகிட்டு போய் ஒரு கிணறு மாதிரி இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுருவாரு. கவுத்த கட்டி இறக்கி விட்டுட்டு நீங்க இங்கேயே இருக்க, நான் திரும்பி வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி போயிருவாரு. ஹீரோயினியோ நிற மாசத்துல இருக்கிறனால அந்த இடத்துல இந்த ஏறி போறதுக்கான கவுரையும் அங்க இருக்கிறவனுங்க எடுத்துருவானுங்க. சோ ஹீரோயினால வெளியவும் வர முடியாது, அந்த கிணத்துக்குள்ளேயே அவ மாட்டிக்குவா. அதே டைம்ல ஹீரோவா அந்த வில்லனோட குரூப் புடிச்சிடும். அந்த டைம்ல புடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடம் எங்கன்னா மாயன் கோயிலுக்கு ஹீரோவையும் ஹீரோவோட கிராம மக்களையும் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அந்த இடத்தை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். மாயன் கோயிலும் அங்க இருக்கிற வாழ்ற மக்களும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருப்பானுங்க, ரொம்ப தொழில்நுட்பம் வாய்ந்தவங்களாவும் இருப்பாங்க. அங்க போய் பார்த்தா மாயன் கோயில்ல பல பேர்த்தோட தலையை வெட்டி கடவுளுக்கு பலி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பலி கொடுக்கிறதுக்கு தான் ஹீரோவையும் ஹீரோ மக்களையும் புடிச்சிட்டு போயிருப்பான் வில்லன். அப்படி பலி கொடுத்துட்டு இருக்கும் போது கிரகணம் உருவானதுனால பலி கொடுக்கறத அவங்க நிறுத்திடுவாங்க. உடனே வில்லன் போய் நான் இவங்களை புடிச்சிட்டு வந்திருக்கிறேன், இவங்களுக்கான பணத்தை கொடுங்கன்னு கேட்டவொடனே அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு பலி போதும் அப்படின்னு சொல்லி இவங்களை விரட்டிடுவாங்க. உடனே வில்லன் நம்பனுவா இவங்களை கூட்டிட்டு போய் எவன் குப்பை கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிப்பான் வில்லனோட குரூப்ங்க. அப்படி கொல்லும் போது ஹீரோ மட்டும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே தான் மகன் கிட்ட போய் கொன்னுரு இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் மகனை போக சொல்லுவான் வில்லன். அப்படி போகும்போது வில்லனோட மகனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சண்டை வந்து அதுல வில்லனோட மகனை ஹீரோ கொன்றுவான். கொன்னதுக்கு அப்புறம் வில்லனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். உடனே வில்லனோட குரூப் வில்லனும் பயங்கரமா அவனை துரத்த ஆரம்பிப்பானுங்க. ஆனா ஹீரோ காட்டுக்குள்ள ஓடி போயிருவான். அதுக்கப்புறம் இந்த படம் பயங்கரமா சூடு பிடிக்கும். ஏன்னா ஹீரோ காட்டுக்குள்ள பயங்கர புத்திசாலித்தனமா நடந்துக்குவாரு. ஏன்னா வில்லனோட குரூப்ப ஒவ்வொருத்தரா பிரிக்க வச்சு அந்த இடத்துல பயங்கரமா கொலை பண்ண ஆரம்பிப்பாரு ஹீரோ. அந்த சீன் எல்லாம் செம்மையா காட்டியிருப்பானுங்க இந்த படத்துல. நீங்க பாக்கணும்னா அந்த படத்துல அந்த சீன் சூப்பரா இருக்கும். ஹீரோட புத்திசாலித்தனம் செம்மையா இருக்கும். அதுவும் வில்லன் பயங்கரமான கொட்டூரமானவனா இருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு கொட்டூரமானவங்க கிட்ட இருந்து ஹீரோ தப்பிக்கிறதுக்கான ஒவ்வொரு வழியும் செம புத்திசாலித்தனமா எடுப்பாரு. இதுல வேற ஒரு கருஞ்சிருத்த வேற வந்துடும். அந்த கருஞ்சிருத்திட்டு இருந்து தப்பிக்கிறது ஹீரோவுக்கு பெரும்பாடா இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான சீன் எல்லாம் அந்த படத்துல எடுத்திருப்பானுங்க. இதுல வேற இங்க அந்த குழிக்குள்ள ஹீரோயின் இருப்பா தான் மகனை வச்சுக்கிட்டு. அதே டைம்ல மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். ஹீரோவுக்கு இங்க பக்குன்னு ஆகி போயிரும். ஐயோ நம்ம மனைவியும் மகனையும் அங்க விட்டுட்டு வந்திருக்கிறோமே, மழை வேற பெய்யுதுன்னு அவனுக்கு அங்க வேற பயம் பிடிச்சிக்கும். அந்த மழை தண்ணி பூரா அந்த குழியில இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கும். இங்க அவன் மாசமா இருக்கறனால அந்த மரத்தோட வேற புடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு தான் மகனை காப்பாத்தணுமே மகனை தோல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். இங்க ஹீரோவோ வில்லங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா போராடிக்கிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி இந்த படத்துல பயங்கர விறுவிறுப்பான சீன் எல்லாம் செம்மையாவே கட்டியிருப்பாங்க. இந்த படம் பாக்கலாமா வேண்டாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பாக்கலாம். இந்த படம் செம்மையா இருக்கும். அதுவும் மாயன் இருந்த காலகட்டத்தை இந்த படத்துல செம்மையா காட்டியிருப்பாங்க. இந்த படம் பயங்கர பொருள் செலவுல செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இந்த படம் நீங்க தாராளமா பாக்கலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கொஞ்சம் ரத்தம் தெறிக்கிற மாதிரி சில சீன் இருக்கும். சோ இந்த மூவி உங்களுக்கு பெஸ்ட் மூவியா இருக்கும். இந்த மூவியை நீங்க தாராளமாவே பாக்கலாம். சோ இது அந்த மூவியோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, வி மூவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திங்க. பை கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் அ நைஸ் டே.